மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இப்போது ஒரு சுவாரஸ்யமான சினிமா திரைப்பாடல் தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன். நேயர்களை பிடித்திருந்தால் லைக் இட்டு ஷேர் செய்து கமெண்ட் பண்ணுங்கள். பாடல்கள் நடுவே வசனம், பாடல்களின் நடுவே சிறு சிறு வசனங்கள் இடம்பெற்று மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற பல பாடல்கள் உள்ளன. இதில் குறிப்பிடத்தக்க பாடல் உயர்ந்த மனிதன் படத்தில் இடம்பெற்ற அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே நண்பனே பாடல். இரு நண்பர்களின் இளமை கால மலரும் நினைவுகள் குறித்து வாலி அவர்கள் எழுதிய இந்த பாடலை வசன நடையில் டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் மிகவும் உணர்ச்சிகரமாக பாடியிருப்பார். தனது நண்பர் மேஜர் சுந்தரராஜனுடன் நடந்து கொண்டே சிவாஜி பாடிய இந்த பாடலின் இடையிடையே மேஜர் பேசும் வசனம் இடம்பெற்றிருக்கும். இதேபோல ஞான ஒளி படத்துக்காக கண்ணதாசன் எழுதி டிஎம் சவுந்தரராஜனின் கம்பீர குரலில் ஒலிக்கும் தேவனே என்னை பாருங்கள் என்ற பாடலை படத்தில் சிவாஜி பாடியிருப்பார். இந்த பாடலிலும் ஆங்காங்கே தமிழ் மற்றும் ஆங்கில வசனங்கள் இடம்பெற்றிருக்கும். இந்த வசனங்களையும் டிஎம் சவுந்தரராஜனே பேசியிருப்பார். சிவாஜி பேசுவது போன்றே அவ்வளவு தத்ரூபமாக இருக்கும் அந்த பாடல். அடுத்து ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் இடம்பெற்ற ஏன் என்ற கேள்வி இங்கு கேட்காமல் வாழ்க்கை இல்லை என்ற எம்ஜிஆரின் கொள்கை பாடலில் ஓர் இடத்தில் காலகாலத்துக்கும் முளைச்சி இந்த கன்னித்தீவிலேயே நம்ம எருவாக இருக்க வேண்டியதுதானா, நம் சொந்த ஊருக்கு போவது எப்போ என அடிமைகள் பேசுவது போன்ற வசனம் வரும். மற்றொரு இடத்தில் அரசன் ராமதாஸ் அவர்கள் தனது மகள் ஜெயலலிதாவிடம் போங்கடே சீக்கிரமே இந்த தீவு சொர்க்கோபுரியாகிவிடும் போலிருக்கிறது என்று சொல்ல உடனே ஜெயலலிதா எல்லாம் இந்த அடிமைகளின் உழைப்பால் தானே என்பார். அதற்கு ராமதாஸ் சந்தேகம் என்ன, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிகவும் திறமைசாலிகள், ஆனால் வாய்தான் காது வரை நீண்டு இருக்கிறது என்பார். அடுத்து பாரதபிளாஸ் படத்துக்காக டிஎம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடிய சக்க போடு போடு ராஜா உன் காற்றில மலை பெய்யுது என்ற பாடல் கொஞ்சம் புதுமையானது. சிவாஜியும் அவரது மனசாட்சியும் பாடுவது போன்ற இந்த பாடலிலும் இடையிடையே மனசாட்சியும் சிவாஜியும் ஒருவருக்கொருவர் சவால் விடுவது போன்றும் சீண்டுவது போன்றும் வசனங்கள் இடம்பெற்றிருக்கும். அடுத்ததாக இதய வீணை படத்தில் கல்லூரி மாணவிகளுக்கு காஷ்மீரை சுற்றி காட்டும் வழிகாட்டியாக நடிக்கும் எம்ஜிஆர் பாடுவதாக அமைந்த பாடல் காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர் என்ற ஜாலியான பாடல். இந்த பாடலின் இடையே ஓர் இடத்தில் மாணவியாக வரும் கதாநாயகி மஞ்சுளா எம்ஜிஆரை பார்த்து ஆமா நீங்க எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க என்று கேட்பார். அதற்கு எம்ஜிஆர் புன்முறுவலுடன் சத்தியம்தான் நான் படித்த புத்தகம் அம்மா, சமத்துவம் தான் நான் அறிந்த தத்துவம் அம்மா என்பார். இது பஞ்சு டயலாக் அல்ல, பாடல் வரியே பஞ்சாக அமைந்தது. இந்த பாடலின் தொடக்கத்தில் காஷ்மீர் பூலோக சொர்க்கம் என்பதையும் அதன் சுற்றுலா பெருமையையும் குறிப்பிடும் ஆங்கில வசனமும் வரும். அடுத்ததாக இதேபோல் இன்று போல் என்றும் வாழ்க படத்தில் கதாநாயகி ராதா சலுஜாவும் தோழிகளும் எம்ஜிஆரை நோக்கி கேலி செய்து பாடுவதாக அமைந்த பாடல் வெல்கம் ஹீரோ ஹாப்பி மேரேஜ் என்ற பாடல். டிஎம் சவுந்தரராஜனும் பி சுசிலாவும் இணைந்து பாடிய இந்த பாடலின் நடுவே மேரி சாரி ஆப்பிள் ஹேப்பிள் ஒன்றும் புரியலையே என்ற வசனத்தை எம்ஜிஆர் பேசுவார். எம்ஜிஆருக்காக பாடிய டிஎம் சவுந்தரராஜன் இந்த வசனத்தை பேசியிருப்பார். அடுத்தபடியாக சிட்டுக்குருவி என்ற படத்துக்காக இளையராஜா இசையில் என் கண்மணி உன் காதலி என்ற இனிமையான காதல் பாடலை எஸ்பி பாலசுப்ரமணியமும் பி சுசிலாவும் இணைந்து பாடியிருப்பார்கள். சென்னையில் பஸ்ஸில் பயணிக்கும் கதாநாயகன் சிவகுமாரும் கதாநாயகி மீராவும் கனவுலகில் மிதந்தபடி பாடுவதாக அமைந்த இந்த பாடலின் நடுவே கண்டக்டர் பேசுவதாக வரும் தேனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறங்கு எம்மா கருவாட்டு கூட முன்னாடி போ என்று வித்தியாசமான வசனங்கள் இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கும். அடுத்து நேற்று இன்று நாளை திரைப்படத்தில் இடம்பெற்ற இன்னொரு வானம் இன்னொரு பூமி என்ற பாடலில் வாழ்க்கை குறுகியது அதை இனிமையாக்குவோம் என்ற அர்த்தத்துடன் கூடிய ஆங்கில வசனம் இடம்பெற்றிருக்கும். லைஃப் இஸ் சேட் மேக் இட் ஸ்வீட் என்று இடம்பெற்றிருக்கும். இப்படி நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம்.
நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான திரைப்பாடல் தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மதுரை முருகேசன், தஞ்சாவூர்.